வணக்கம், நான் அக்ஷயானந்த சாயனன், ஜாவம்படி மகளிர் உயர்தர பாடசாலையில் வந்து கல்வி கேட்கிறேன். எனக்கு காப்போது சாதாரண தர பரீட்சையில் வந்து 9A கிடைச்சிது. அதில் வந்து முதல் அகில இலங்கை ரீதியாக முதல் 3 பெற்ற ரேங்கும் போட்டிருந்தவை. அதில் வந்து எனக்கு 2வது இடம் கிடச்சிருந்தது. அதில் தமிழ் சமுதாயத்தை ரீப்ரசென்ட் பண்ணுறதுன்றதில் எனக்கு முதலாவதாக மிகப்பெரிய சந்தோஷம். நான் இந்த பெறுபேற்ற வந்து இந்த கல்வி நடவடிக்கையில் ஒரு படிக்கல்லாக தான் நினைக்கிறேன். உண்மையிலேயே காப்போத சாதாரண தர உயர்தர பரீட்சையில் வந்து நான் உயிரியல் பாடம் தெரிவு செஞ்சுருக்கிறேன். அதில் நல்லா படித்து மருத்துவ பீடம் போகணுமென்றது தான் இந்த லட்சியம். இந்த சமயத்தில் நான் இந்த ரிசல்ட்ஸ் பெறுறதுக்கும் ரேங்க் பெறுறதுக்கும் எனக்கு உறுதுணையாக இருந்த இந்த பாடசாலை ஆசிரியர்கள் அதோட இந்த பெற்றோருக்கும் வந்து நன்றி சொல்ல விரும்புகிறேன். நான் வந்து தனியார் நிறுவனம் பாஸ்கெட் சப்ஜெக்ட்ஸ் மட்டுக்குந்தான் போனான். அதோட வந்து சயின்ஸுக்கும் போனான். அப்பா வந்து மேத்ஸ் லெக்சரர். அப்போ 6ஆம் ஆண்டுலேருந்தே அப்பாட்டு தான் மேத்ஸ் படித்தினான். உண்மையிலேயே ஓஎல்ன்னு சொல்லும்போது எனக்கு இங்கிலீஷ் லிட்ரேச்சரும் சிங்களமும் பாஸ்கெட் சப்ஜெக்டாக எடுத்தேன். அதுதான் நான் அதுலேயே ஒரு சேலஞ்சுன்னு நினச்சது. எங்கள் அண்ணா வந்து நான் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படிக்கிறதுக்கு மிகவும் உறுதுணையாக இருந்தவர். நான் வந்து சிங்களத்தில் ஏதாவது துணை நான் வந்து எனக்கு 6ஆம் ஆண்டு சரி எனக்கு குறைய மார்க்ஸ் வந்தது சிங்களத்துக்கு. ஆனால் வந்து நான் ஓயலில் சிங்களம் தான் எடுக்கணும்னு அப்பா சொன்னவர். அதனால் நான் இந்த மாமாண்ட துணையோட அது நானாகவே படித்து இப்போ வந்து ஏ பருவம் எட்டதில் எனக்கு மிக சந்தோஷமாக இருந்தது. கடந்த வருடங்களில் வந்து அகில இலங்கை ரீதியாக வந்து இப்படி ரேங்க் போட்டது வந்து வெளிவரையில் கடைசியாக 2017 வந்தது தெரியும். இந்த முறை போட்டது வந்து இதை உண்மையிலேயே நான் ஒரு சக்ஸஸ் என்றதை விட ஒரு மோட்டிவேஷனாக தான் எடுக்கிறேன். இந்த எஜுகேஷன் கேரியரில் இந்த நான் இந்த ஃப்யூச்சரில் செய்ய போகிற எஜுகேஷன் கேரியரில் இந்த சந்தர்ப்பத்தில் நான் இந்த தனியார் நிறுவன ஆசிரியர்களுக்கு இந்த நன்றியை தெரிவிப்பதோடு இந்த பாடசாலை சமூகத்துக்கும் நன்றியை தெரிவிக்கிறேன். இந்த சாதாரண தர மாணவர்களுக்கு நான் ஏதாவது சொல்லணுமெண்டா, சாதாரண தரம்ன்றது உண்மையிலேயே ஏழுக்கு ஒரு மிகச்சிறிய ஒரு வழிகாட்டல். நாங்கள் வந்து அதில் இருந்து பெறக்கூடிய லெசன்ஸை பெற்றுக்கொண்டு அதை விட 100 மடங்கு கூட ஹார்ட் ஒர்க் போட்டு ஏஎல்ல படிக்கிறதுக்கு பார்க்கணும். நான் ரிசல்ட் சொன்ன போன டீச்சர்ஸ் எல்லாரும் கங்க்ராச்சுலேஷன் சொல்றதையும் விட ஏஎல்ல நல்லா படியுங்கோ என்று தான் நிறைய பேர் சொன்னவே. எனது மகள் அக்ஷயா ஆனந்த சயனன் இந்த 2022 நடைபெற்ற காபூதா உயர்தர பரீட்சையில் சாதாரண தர பரீட்சையில் 9 சித்திகளை பெற்று இருந்தார். அது எங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. அதில் உள்ள சிறப்பு அம்சம் என்னவென்று சொன்னால், பாஸ்கெட் சப்ஜெக்ட்னு சொல்லக்கூடிய பாடங்களிலே ஐசிடி, சிங்களம், இங்கிலீஷ் லிட்ரேச்சர் ஆகிய பாடங்களை அவர் எடுத்திருந்தார். அந்த அனைத்து பாடங்களிலும் ஏற்படுத்தி பெற்றது மிகவும் மகிழ்ச்சிக்குரிய உடையது. இதனை நெறிப்படுத்தியிருந்த எங்கள் வேம்படி மகளிர் கல்லூரி பாடசாலை அதிபர் அவர்களுக்கும் அவர்களை கற்பித்த ஆசிரியர்களுக்கும் நாங்கள் நன்றி கூட கடமைப்பட்டுக்கிறோம். அதே வேளையில் குறிப்பிட்ட பாடங்களுக்கு தனியார் டியூஷன் சென்டர்களுக்கு போயிருந்தால் அவர்களுக்கும் நாங்கள் இந்த இடத்திலே நன்றி கூட கடமைப்பட்டுக்கிறோம். நான் அக்ஷய ஆனந்த சேனன் அம்மா, திருமதி சாரதா ஆனந்த சேனன். எனது மகள் அக்ஷய ஆனந்த சேனன் காப்போத்து சாதாரண பரீட்சையில் தேசிய மட்டத்தில் 2வது இடத்தை பெற்றிருக்கின்றார் என்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். தமிழ் மொழி மூல பாடசாலையில் அவ முதலாம் இடத்தையும் பெற்றுக்கொண்டிருக்கிறார். இங்கே ஸ்பெசிஃபிக்காக சொல்ல வேண்டியது அவ சிங்களம் பாடத்தையும் அத்துடன் ஆங்கில இலக்கியத்தையும் தனது பாடப்பிரிவாக எடுத்திருக்கின்றார். இந்த அடிப்படையில் தானாகவே படிக்கிற திறனை கொண்டவா. நாங்கள் டெலிஃபோன் பக்கத்தில் இருந்தாலும் தூக்க மாட்டேன் அப்படியான ஆர்வமுள்ள மகள். ரெண்டு இதில் நான் இப்படியான ஒரு மகளை பெற்றதில் பெருமிதம் அடைகின்றேன்.